எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இல்லை எல்லோரும் நல்லா இருக்கு. நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஓகே காய்ஸ், ஆல் குட் மார்னிங், ஆல் ஆஃப் யூ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். இப்போ இது என்ன காயின் பார்த்தீங்கன்னா, இது எங்கள் ஊரில் மலாட்டுக்கோழியில் நிறைய இருக்கும். இந்த சுக்கங்கான்னு சொல்லுவோம். இதே போல் பழுத்துட்டால் இந்த பழத்தை நம்ம சாப்பிடுவோம். அதாவது யாரும் விரும்பி அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க அந்த காய். இதெல்லாம் மருத்துவ உணவு நிறைய இருக்குது. ஆனால் இது பாருங்கள், இந்த பழுத்த பழம், இந்த பழத்தை வந்து நாங்கள் சாப்பிடுவோம். பறித்து சாப்பிடுவோம். பழுத்துச்சுன்னா காயாக இருந்தால் யாரும் தொடவே மாட்டாங்க. இது வந்து கசுப்புத்தன்மை கிடையாது. இந்த பாவக்காய்க்கு எப்படி கசப்பு இருக்குது, அதே போல் ஒரு கசப்பான காய் இது. ஆனால் இது வந்து இந்த காயில் வந்து வத்தல் போடலாம். நம்ம பாயாகி வந்துட்டு கட் பண்ணிட்டு உப்பு மோர் போட்டு நல்லா ஊறச்சி ஊறச்சி காய வச்சு வச்சிங்கன்னா வத்தல் மாதிரி பிடிச்சி சாப்பிட்லாம். சூப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெசிபிகள் கூட செய்யலாம். ஒரு காய் மாதிரி பெரட்டலாம். இது குழம்பு கூட போடலாம். அந்த பாவக்காய் போலவே வந்து கசப்புத்தன்மை கூடிய தான். அந்த நன்மை குணம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம், எண்ணெய் செய்ய போகிறோம், பார்க்கலாம். ஓகேங்களா? இது காய் தான் நம்ம போட்டு செய்வோம். பழம் கூட இருக்குது, பழத்தையும் சேர்த்தே போட போகிறோம். ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சிடலாம், என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இதுபோல் உங்கள் ஊர்லேயும் வந்து மல்லாட்டுக்கொள்ளியில் அந்த விவசாயம் பண்ணுற இடத்துல நிறைய அங்கங்கே இருக்கும். இது யாரும் எடுக்க மாட்டாங்க, பெருக்க மாட்டாங்க. இது வந்து பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 80 ரூபா விற்கிறாங்க, ஒரு கிலோ 100 ரூபா விற்கிறாங்க, அப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த காய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான உணவுன்னு சொல்கிறாங்க. இதை நம்மளும் வந்து ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இந்த ஊர் பக்கம்லாம் நிறைய இருக்குங்க. ஊர் வயக்காட்டில், கொல்லிக்காட்டில் வந்து நிறைய பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மல்லாட்டுக்கொல்லி, சோளக்கொல்லாம் நிறைய வந்து போட்டிருப்பாங்க. நிறைய அது தானாகவே முளைஞ்சிருக்கும், அது வந்து யாரும் போட மாட்டாங்க, தானாக முளைஞ்சிருக்கும். நாங்களாம் சின்ன வயசில் இந்த கொல்லி பக்கம் போனோம்னா அந்த பழத்தெல்லாம் பேசி பேசி சாப்பிடுவோம். காயெல்லாம் எடுக்க மாட்டோம், கசப்பாக்கிறதுலாம் காய் எடுக்க மாட்டோம். ஆனால் நிறைய இருந்து இருக்குது. சில இடத்துல வந்து இந்த விலைக்கு போயிட்டுருக்கு, சில இடத்துல வந்து வேஸ்ட்டாக போகுது. இப்போ பையன் தெரியாதால அப்படியே விட்டுருவாங்க. ஓகேங்களா? இப்போ இது ஒரு ரெசிபி செய்ய போகிறோம், என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? வரம் சுக்கங்க வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த பழம் காய் எல்லாமே தான் போட்டிருக்கோம். நீங்கள் காய் வேணால் காய் மட்டுமே சேர்த்து போடலாம். ரொம்ப நல்லா சூப்பாக அருமையாக இருக்கும். இந்த தேங்காய் வந்து கொப்பரை தேங்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். கடுகலப்பு, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா போட்டிருக்கோம். 1/4 kg சின்ன வெங்காயம், 4 பீஸ் பூண்டு எடுத்துருக்கோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சுங்க, எண்ணெய் சூடாகட்டும். இது தேவையான பொருள் இவ்வளோ தாங்க, இவ்வளோ எடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால், நான் வந்து காரத்துக்கு மட்டும் வெறும் மிளகாய் தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் சேர்க்கலைங்க. நீங்கள் தேவைப்பட்டால் மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்க்கலாங்க. சேர்த்து செய்யலாம், நல்லா அருமையாக இருக்கும். நான் இப்போ வந்து எந்த மசாலாவும் சேர்க்காமல் வெறும் காரத்துக்கு மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறேன். கடுகளவு, கொப்பரை தேங்காய் துருவி வச்சுருக்கேன். சுக்கங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க ஐட்டம். நீங்கள் தேவைப்பட்டால் அந்த மிளகாய் போடாமல் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாமே பொடிச்சிடலாம். நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வெறும் பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி போடுறேன். இவ்வளோதாங்க. ஓகேங்களா? காயில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் நிறைய இருக்குது. சில ஊருங்களில் வந்து இந்த காயில் வந்து யாரும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. பல காயெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அப்படியே மறுபடி விவசாயம் பண்ணுவோம், மறுபடி அது முளைஞ்சி வரும். தானாகவே காய் காய்க்கும், பூ பூக்கும், நிறைய காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கும். இது மருத்துவம் சிலருக்கு தெரியுதில்ல. சில இடத்துல வந்து 80-100 ரூபாலாம் விற்கிறாங்க இதே காய் பேச்சு. ஓகேங்களா? இந்த காயில் வந்து ஊருக்காக கூட போடலாம், வத்தல் செய்யலாம், மோர் வத்தல் செய்யலாம், இந்தமாரி சாம்பாரில் போடலாம், பெரட்டலாம், பல விதமான ரெசிபிகள் செய்யலாங்க. எங்கள் ஊரில் வந்து இது சுக்கங்காயின்னு சொல்லுவோம், பழம் வந்தால் சுக்கம் பழம்னு சொல்லுவோம். ஆனால் வேறு ஊரில் என்ன பேர் சொல்கிறாங்கன்னு தெரியல. அந்த ஊர் பேர் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? எங்கள் ஊருடைய பேர் வேறு வந்து பார்த்திங்கன்னா சுக்கங்காய், சுக்கம் பழம், பழமாக இருந்தால் அது. உங்கள் ஊரில் சில ஊருங்கள் வந்து பேர் வேறு கூட இருக்கலாம். யாராவது பேர் இருந்ததுன்னா அந்த பேரை சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே காய்ஸ், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு கலப்புலாம் சேர்த்துக்கலாம். நல்லா பொறிக்கிட்டோம். கடுகு பொறிஞ்சிச்சு, கரோடு போட்டுடலாம். இது சின்ன வெங்காயம் பூண்டு போட்டுடலாம். நல்லா பொறி பண்ணிங்க. தேவையான அளவு உப்பு இப்படி போட்டுடலாம். உப்பு நல்லா ஃப்ரை ஆகிட்டாங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இப்போ போட்டலாங்க. போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சுக்கங்காயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகணும். அப்படியே தண்ணியை ஊற்ற நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இந்த காயை வந்து கூட போட்டலாங்க. போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை, எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வெந்துட்டால் தண்ணி தேவையில்லை, இல்லை அப்படின்னா தண்ணி லைட்டாக ஒரு அரைக்கலாம் தூக்கி வேக வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும்.
அப்போ அந்த கசப்புத்தன்மை வந்து குறையும். ஓகேங்களா? எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க. இப்போ தண்ணியெலாம் ஊற்றி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வெந்துட்டால் அப்படியே லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு எலும்பு ஒன்று போடலான்னு இருக்கேன். அது வந்து கொப்பரை தேங்காய் போட்டு திருவி எடுத்துடலாம். இல்லை வேகலை அப்படின்னா ஒரு கால் கிளாஸ் அதிகமாகலாம் தேவையில்லை, ஒரு 50 ml கம்மி 50 ml கம்மியாக ஊற்றி அப்படியே வேக வச்சிடலாம். நல்லா ஃப்ரை ஆகணும் இது. ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆனால்தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இது தூங்காயம் சேர்த்துதான் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து எலுமிச்சு மரம் தேவை, ஒரு பழம் சேர்க்க போகிறேன். தேவைப்படா 1/10 சேர்ப்போம். ஒன்று ஓகே புளித்தன்மை கரெக்டாக இருந்தால் போதும், இல்லைனா இன்னொரு பழம் இன்னொரு 6 பழம் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் தேவைப்படா புளி கூட சேர்த்துக்கலாங்க. வந்து இந்த காய் வந்து புளி கம்மியாக சூப்பராக இருக்கும். இந்த காய் பெருத்தவங்க சூப்பராக இருக்கும். பல விதமான ரெசிபிகள் செய்யலாம். இப்படிக்கு காய் இவ்வளோ தான் எனக்கு கிடச்சிது, இவ்வளோ கூட செஞ்சுட்டு இருக்கேன். இதில் வந்து என்ன இவ்வளோ செய்ய வேண்டியிருக்கு. ஊருக்கு என்ன போனால், ஊரில் என்ன காய் கிடச்சுன்னா ரெசிபிகள் செய்யலாம். இப்போ ஊருக்கு போன வேலைகள் எதுவும் இல்லை. இவ்வளோ காய் மட்டும் கிடச்சிருக்கு, இவ்வளோ காய் மட்டும் ஒரு ரெசிபி செஞ்சுட்டு இருக்கேன். நீங்களும் வந்து இது வந்து இந்த பீஃபி சூரில் ரொம்ப நல்லது இந்த காய். இன்னும் பல விதமான நன்மைகள் இந்த காயில் நிறையவே இருக்குது. அதனால் வந்து இந்த காயை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தால் ரொம்ப நன்மை தரக்கூடிய காய் தான். ஆனால் சிலது வந்து மருத்துவம் தெரியாது, தெரியாதான் அப்படியே விட்டுருவாங்க. பழமாக தான் பசங்களாம் போய் சாப்பிடுவாங்க, மற்றவங்களாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த காய் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஊரில் இன்னும் பெரிய பெரிய காய் வரும். நல்லா பழமும் பழம டேஸ்ட்டாக இருக்கும், காய் நல்லாயிருக்கும். வத்தல் ரெசிபி, கரகுழம்பு, புளி குழம்பு, பல விதமான ரெசிபிகள் செய்யலாம் அதில். ஓகேங்களா? இப்படின்னு ஒரு செய்கிற பாருங்கள். அதே போல் நெக்ஸ்ட் டைம் கூட நீங்கள் காய் ஊர் போனால் பெஸ்ட்டு வந்தோம்னா செய்கிறோம் பாருங்கள் அப்படின்றத. ஓகேங்களா? நிறைய இடத்துல க்ளீனாக தயாரிந்ததுலேயே வந்து இந்த பல விதமான ரெசிபிகள் செய்யலாம். அவ்வளோ நன்மை நிறைய நிறைஞ்சிருக்கு. அப்புறம் தண்ணி ஊற்றாமலே க்ளீனாக ஃப்ரை பண்ணிட்டு வரோம். தண்ணியே ஊற்றாதீங்க, நல்லா ஃப்ரை ஆகட்டும். தண்ணியும் தேவை இருக்காது இதுக்கு. ஓகேங்களா? இது அப்படியே அந்த எண்ணெயிலே வதங்கிட்டாலே போதும், சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுங்க, சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. இதில் நன்மைக்கு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தும், கெட்ட கொலஸ்ட்ரால் எத்தனையும் வெளியே கொண்டு வந்துடும், நல்ல கொழுப்பு அதிகமாக சேரவிடும், பிபி சுகர் நல்லது, இதயத்தை கூட ரொம்ப நல்லது. அந்த காய் வந்து நம்ம இதயத்தை கூட ரொம்ப நல்லது. இந்த இதயத்தில் வந்து அடப்புகளை சேர்க்க விடாமல் வெளியே கொண்டு போயிடும். இதய பிரச்சனை இருக்காது. அப்படி பல விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த காயில் வந்து மருத்துவம் நிறைய இருக்குங்க. ரத்தம் எப்பயும் வந்து சுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். ரத்தத்தை கெட்ட கொழுப்பு அத்தனையும் வெளியே கொண்டு வந்துடும். வெயிட்லெஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லது. வெயிட்லெஸ் பண்ணுறவங்க அடிக்கடி சாப்பிடும்போது வெயிட்லெஸ் பண்ணுறவங்களுக்கு எதுவும் நல்லது இது. அப்படி பல விதமான நன்மை தரக்கூடியது தான் இந்த சுக்கங்காயின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இந்த கசப்புத்தன்மை தான், இது பாவக்காய் எப்படி கசப்பாக இருக்கும் அதே சேம் கசப்பு தான் இது கூட. ஆனால் மருத்துவ குணத்தில் நிறைய இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இதை இந்த ஒரு ரெசிபி செஞ்சால் கூட எழுந்து ஒரு 1-2 பழமும் போட்டுங்க, கசப்பு கொஞ்சம் குறையும். இல்லாத கசப்பாக தான் இருக்கும் இது. ஆனால் நல்லது சாப்பிட உடம்புக்கு. இப்போ மாத்திரை மருந்துலாம் சாப்பிட்டா கசப்பாக இருக்குது, சாப்பிட உடம்பு நல்லது இல்லைங்களா? அதுபோல் இதுவும் வந்து கசப்பான பொருள் தான், சாப்பிடும்போது நமக்கு உடம்பு நன்மை தரக்கூடியது. அப்படி உடம்புல உள்ள அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடியதுங்க இது. அவ்வளோ நன்மை இருக்குதில்ல, அதுதான் அந்த காய் வந்து செஞ்சிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. அது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. ப்ரை ஆனால் கூட இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேக வேண்டியது இருக்குது. அதனால் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். 1/2 கிளாஸ் தான் ஊற்றிருக்கோம், அதிகமாகலாம் ஊற்றலைங்க. இந்த 1/2 கிளாஸ் தண்ணி ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்துடலாம். ஓகேங்களா? 1/2 கிளாஸ் தண்ணி ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம க்ளீனாக எடுத்துடலாம். எலுமிச்சம் வந்து ஒரு பழம் சேர்த்துடலாம். அரைப்பழம்லாம் போடலாம், பார்த்தா கொஞ்சம் கசப்பு எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஓகேங்களா? எலுமிச்சம் போட்டாச்சு. அது வந்து மிளகாக்கு போகிறதால தான் போட்டிருக்கோம். இந்த உப்பு போய் எப்படி செக் பண்ணிங்க, செக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நம்ம வந்து க்ளீனாக இந்த தண்ணி ட்ரை ஆனவுடனே நம்ம இறக்கிடலாம் இதை. ஓகேங்களா? இந்த புளி தண்ணி சேர்ந்து வந்துருச்சு, காரம் ஓகே, உப்பு தான் நம்ம செக் பண்ணிட்டு அப்படியே தேங்காய் பத்தி போட்டு கலக்கிட்டு அப்படியே எடுத்துடலாங்க. தண்ணி ட்ரை ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரை பண்ணிட்டுங்க.
ஒரு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோம், ஜாஸ்தி ஊற்றலை, நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. டைமில் வந்து நம்ம கொப்பரை தேங்காய் வந்து துரி வச்சிடணும், அந்த தேங்காயை போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கிங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தாங்க சூப்பரான சுக்கங்காய் பொரியல் சூப்பராக அடி பண்ணிட்டேங்க. ஓகேங்களா? ஆனால் பாருங்கள், இது கசப்பு தான் இருக்கும், உடம்பு நல்லது சாப்பிட்டா. அப்புறம் செஞ்சு பார்த்து கொஞ்சம் நாங்கள் போட்டோம், கசப்பாக இருந்தால் நல்லாலன்னு யாரும் சொல்கிறாதீங்க. உடம்புக்கு நல்லது, நம்ம உடம்புக்கு வந்து தேவையான சத்து அத்தனை நிறைஞ்சிருக்குங்க, அவ்வளோ நன்மை உடம்பு இருக்குங்க. கசப்பு இருந்தால் இருந்துட்டு போடுங்க, உடம்பு ஆரோக்கியமாக போதும் இல்லையா? ஓகேங்களா? சிலருக்கு வந்து கசப்பு பிடிக்காது. இந்த கசப்பு வந்து யார் பிடிக்காதுன்னு சொல்கிறீங்களோ அவங்க வந்து லைட்டாக ஒரு சின்ன ஒரு பீஸ் வெல்லம் போட்டுங்க, கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஓகேங்களா? நான் வந்து வெல்லம் போடலை, இது கசப்பு வேணும் சாப்பிட்றதுக்காக தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு கசப்பு சாப்பிட்ணும் ஆசை இருக்குது, கசப்பு இருக்குது, கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருந்த போலன்னு நினைக்கிறவங்க சின்னதாக ஒரு 20-25 கிராம் வெல்லம் வந்து நுணுக்கி போட்டுருங்க. அப்படியே போட்டிங்கன்னா அந்த கசப்பு தண்ணி கொஞ்சம் குறையும். அதாவது எலுமிச்சம்பழம் போட்டிருக்கேன், எப்படினா புளியும் சேர்த்துக்கலாம். ஒரு பீஸ் வந்து வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட், அருமையாக இருக்குங்க. அப்படியே ஓகேங்களா? இவ்வளோ தாங்க, நல்லா ஃப்ரையாகிடுச்சு. அப்படியே ஒரு போல் மாற்றிட்டு சூப்பராக சாப்பிட்லாங்க. இதேபோல் இந்த ஊருங்களை காய் கடிச்சுன்னா நீங்களும் காய பேசிட்டு புளிகம் செஞ்சு பாருங்கள், காரகம் செஞ்சு பாருங்கள், இது கூட்டு செஞ்சு பாருங்கள். இதே போல் வந்து ஒரு பிரட்டல் செஞ்சு பாருங்கள், மோர் வத்தல் மிளகாய் இதெல்லாம் போட்டு செஞ்சு செஞ்சு பாருங்கள். இது வந்து பல ரெசிபிகளும் செய்யலாங்க, அவ்வளோ குணம் மருத்துவம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க ரெடி ஆகிடுச்சு, ஒரு போல் மாற்றிடலாம் இப்போ. அவ்வளோ தாங்க சூப்பராக செஞ்சிட்டோம், அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக செஞ்சுருக்கோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ஓகேங்களா? இந்த மலாட்கொல்லியில் சோள கொல்லியில் நிறைய கிடக்குங்க, பேசிட்டு வாங்க, செய்யுங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டு வரது கமலில் எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே வாஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விதம் செய்கிறேன். ஓகே காய்ஸ், எப்படி சாட் பார்த்துடலாம். அது வந்து புளிப்பு இருக்குது, புளி இருக்குது, உப்பு, காரம், கசப்பு நாலுமே கலந்துருக்கு, எதுவுமே கம்மி இல்லை, ஒன்றுக்கு ஒன்று கம்மி இல்லாமல் அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? உப்பும் கரெக்டாக இருக்குது, புளிப்பும் போதுமான அளவுக்கு, காரமும் கரெக்டாக இருக்குது, கசப்பும் கரெக்டாக இருக்குது, அது நாலுமே சரி சமமாக இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு உடம்புக்கு ஆரோக்கியமான உணவுங்க. கசப்பு தன்மை ரொம்ப நல்லது உடம்புக்கு, பித்தத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்துடுவோம். சிலருக்கு வந்து வாந்தி மயக்கம் வருதுங்களா, அதெல்லாம் வராது. அப்படி பல விதமான நன்மைகள் இருக்குது இந்த சுக்கங்காயில். ஓகேங்களா? எவ்வளோ பித்து இருந்தாலும் பித்து வெளியே கொண்டு வந்துடும், நச்சுத்தன்மை கூட க்ளீனாக வெளியே கொண்டு வரும், அந்த அளவுக்கு ஒரு அதிகமான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? யுவஸ் சப்பாத்தி கூட சாப்பிட்லாங்க, அப்படியே சப்பாத்தி சைடு இல்லாமல் ஒயும் தொட்டு சாப்பிட்லாம், அப்படியே பொருளை கூட சாப்பிடலாம், ரைஸ் கூட கூட கலந்து சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? இந்த சுக்கங்காய் பார்த்தீங்கன்னா ரோடு ஓரத்தில், வயல் ஓரத்தில், வரப்பு ஓரத்தில், சோளக்காட்டில், வேர்க்கடலை காட்டில், கம்பு காட்டில், அப்படின்னு எல்லாம் தானாக வேலை தரிசு நிலங்களில் தானாக வேலை அங்கங்கே விளைஞ்சாங்க, காய்கறி பழம் நிறைய இருக்கும். இது வந்து சிலருக்கு வந்து மருத்துவம்ன்றது யாருக்கும் சிலருக்கு அவ்வளோவா தெரியாது, தெரிஞ்சால் அவ்வளோவும் தெரியாது. இந்த பார்த்திங்கன்னா இந்த நாங்கள்லாம் சின்ன வயசுலேயும் போது இந்த பழமாகவும் பழத்தோட பெருசு ஆகிடுவோம். இந்த காயில் நண்பம் காயை பறிச்சுட்டு அடுத்த பசங்களில் வீசி விளையாடுறது அவ்வளோ நல்லா செய்வோம். இது வந்து நம்ம களை எடுக்க விட்டுன்னா நிலங்களில் தானாக தச்சு நிலங்களும் தானாக கூட அப்படியே வந்து நல்லா க்ளீனாக முடிஞ்சு காய் பழம் அப்படின்னு நிறைய வரும், எக்கச்சக்கமாக கூடிகிட்டே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு வெள்ளேரி பழம் போல் தான் சிறு சிறு சின்ன சின்னதாக இருக்கும் பழம். அந்த பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ சத்து, பி சத்து, சி சத்து, அப்படி பல விதமான நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? வந்து இது பாவக்காய் விட கொஞ்சம் கசப்பு அதிக தன்மை தான். இந்த சாப்பிடும்போது இந்த குழந்தைங்களுக்கு வந்து இது இந்த சுக்காய் கொடுக்கும்போது காய் வந்து பேட்டிலாவோ ஒரு புளி குழம்பு, கார குழம்பு, இல்லை இந்த சாறை எடுத்து அரைச்சிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்ல சுடுதண்ணில் கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு உள்ள நாடாப்புழு, கொக்கி புழு, இந்த புழுக்கள்லாம் வந்து க்ளீனாக வெளியேறிடும். அப்படி குழந்தைங்க கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வயிறு வலியெலாம் கம்மியாகிடும், வயிறு வலி இருக்காது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது, மழை எவ்வளோ தேங்கியிருந்தாலும் அதான் க்ளீனாக வெளியே கொண்டு வந்துடும். பித்தத்துக்கு பித்தம் வரும், இது சாப்பிடும்போது பித்தம் நமக்கு பித்தெல்லாம் வெளியே எடுத்துடும். மயக்கம் வந்து சில வரவங்களுக்கு வந்து இதாகி பயன்படுத்தலாம், மயக்கம் வராது, ரத்தத்தை சுத்தப்படுத்தும்,
அப்படி பலவிதமான நன்மை இருக்குது. இந்த வந்து இந்த சுக்காய் எடுத்துட்டு நாளாக பிளந்து இல்லை ரெண்டு நாள் பிளந்து இதை நல்லா மோரில் ஊற வச்சு ஒரு மூணு நாலு நாளைக்கு நல்லா ஊற வச்சு ஊற வச்சு காய் கிளீனாக காய வச்சு நல்லா வத்தலாக்கி சேவ் பண்ணி வச்சுட்டோன்னா அப்படியே நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே வறுத்து அப்படியே சாப்பிட்லாம். நம்ம தயிர் சோத்துக்கு மோர்த்துக்கு சாப்பிட்லாம். இந்த காஞ்சி வத்தல் இருந்ததுன்னா நம்ம மோர் குழம்புல போடலாம், வத்த குழம்புல போடலாம், காரக்குழம்பு போடலாம். இதில் வந்து கூட்டு செய்யலாம், பொரியல் செய்யலாம், பல விதமான ரெசிபி செய்யலாங்க. அவ்வளோ கசப்பு பழம் சாப்பிடும்போது நல்லா சூப்பராக நல்லா தித்திப்பு நல்லா பழம் நல்லாயிருக்கும். அதே சமயத்துலேருந்து இந்த காய் சாப்பிட்டிங்கன்னா செம்ம கசப்புங்க, அப்படி ஒரு கசப்பு. அப்படியே அந்த க்ளீனாக வந்து அந்த காய் சாப்பிடும்போது என்ன ஆனால் உடம்பு உள்ள பித்தம் அத்தனையும் வெளியே கொண்டு வந்துடும். எவ்வளோ பித்தினாலும் பித்தம் வெளியே கொண்டு வந்துடும். அப்படி பல்வேறு நன்மை தரக்கூடியதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வயக்காட்டில் வந்து நிறைய எல்லோரும் ஃப்ரீயாக தான் கிடைக்கலாம், யாரும் காசுத்தில் வாங்க மாட்டாங்க. எங்கே பார்த்தாலும் இருக்கும், நீ வேணும் பெருச்சிக்கலாம், நம்ம தேவையான செஞ்சுக்கலாம். பழந்தா பழம் வந்தால் அப்படியே சாப்பிட்டுக்கலாம், காயந்தா பிரச்சனைட்டு வத்தல் போடலாம், அப்படி பல விதமான ரெசிபிகள் செய்யலாம். ஓகேங்களா? இந்த சுக்கங்காய் எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க. இது இன்னும் பேருக்கு நிறைய இருக்குங்க, கும்மிட்டி காயின்னு சொல்கிறாங்க, குமரட்டி காயின்னு சொல்கிறாங்க, அப்படி பல விதமான பேர் சொல்கிறாங்க, நிறைய பேருக்குன்னு சொல்கிறாங்க. இதான் ஒரு ஒரு பொரியல் தான் செஞ்சோம். கசப்பு கசம் அப்படி ஒரு கசப்புங்க. அது சாப்பிட்டா நம்ம க்ளீனாக அந்த பித்தத்துக்கு வயிற்று சுத்தப்படுத்தும், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது, இப்போ அந்த வயிற்றுள்ள பூச்செல்லாம் வெளியாகிடும். அப்படி பலவிதமான பிச்சை தீக்கி விட்டுட்டு தாங்க இந்த சுக்கங்காய். ஓகேங்களா? இந்த காய் எங்கே கிடச்சா விடாதீங்க, பிச்சுட்டு வாங்க, சாப்பிடுங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. குழந்தைக்கு இந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் கூட்டாவோ பொருளாவோ தொழில்ச்சா அப்படி பல ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது இந்த குழந்தைங்களோட புழுவெல்லாம் வெளியே வந்துடும். இந்த சுக்கங்காய் வத்தல் இருந்தாலும் சரி, இல்லை இந்த சுக்கங்காய் வந்து வத்தலை வந்து க்ளீனாக வந்து அரைச்சிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதி வச்சு அதை வடிகட்டி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க காலையில் கொடுத்தீங்கன்னா அந்த வயதில் ஒரு பூச்சி அத்தனை ஆகிடும். அப்படி பல விதமான நன்மைகள் இருக்குங்க. கசப்பில் வேறு போனது சும்மா சுக்கங்காய் அந்த கசப்பான இது வந்து நல்லா பழுத்துக்கு போன பார்த்தீங்கன்னா பழம் அவ்வளோ டீல். இந்த வேப்பம் பழம், இந்த சுக்கம் பழம், இந்த கோவப்பழம், அதே கோவா கூட சாப்பிட்டு பாருங்கள். நாட்டு கோவா வந்து செம்ம கசப்பாக இருக்கும், அதை பழுத்து கூட சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட் இருக்கும். அதுபோல் இதில் வந்து மருத்துவம் எக்கச்சமாக அடிக்கடி இது வந்து இந்த காயை வந்து சாப்பிடுங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக. மீண்டும் அந்த காய் வந்தால் அந்த வத்தல் எப்படி போகிறது மற்ற ரெசிபி செஞ்சு இன்னொரு கண்டிப்பாக அவங்க சொல்லுங்கள். ஓகே வாஸ் கோய்ஸ்.